வாசிக்கப்பட்ட மொத்த கணக்கையும் அவங்க என்ன வாசிச்சாங்களோ அதை நான் என்ன செய்யறேன்னு கேட்டா உங்களுக்கு இங்க எழுத்துப்பூர்வமா எழுதி அந்த கணக்கினுடைய நிலைமை உங்களுக்கு தரேன். ரெண்டு பார்ட்டா கணக்கு வாசிக்கப்பட்டுச்சு. அதுல முதல் பார்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா ஜக்கா தொகைகள், அதாவது இந்த கணக்கு வாசிக்கப்படுது, கணக்கு வாசிக்க வாசிக்க தான் எழுத போறேன். ரைட்டா, அந்த கணக்கு வாசிக்கிறத நீங்க கேளுங்க, கேட்டு நம்ம எழுதக்கூடியத நீங்க வாஷ் பண்ணீங்க. படிக்கும் போது நான் கவனிக்கிறேன்னு சொல்லக்கூடாது, கொஞ்சம் கவனிங்க. ஆகஸ்ட் 2017 முதல் ஜூலை 2018 முடிய ஒரு வருடத்திற்கான வரவு செலவு அறிக்கை கடந்த பொதுக்குழுவில், அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பொதுக்குழுவில் சமர்ப்பிக்கப்பட்ட கணக்கு அறிக்கையின்படி 2017 ஜூலை 31 நாளேடு முடிவடைந்த கணக்கில் ஆரம்ப இருப்பு, அதாவது போன பொதுக்குழுவில் கடைசியாக சமர்ப்பிக்கப்பட்ட ஆரம்ப இருப்பு. இல்லங்கள் முதியோர் இல்லம் 2,37,17,001 ரூபாய். இப்ப இத என்ன சொல்றாரு கேட்டா, கணக்கு வரவு செலவுல ஜக்காத்தினுடைய வரவு, ஜக்காத்துல இல்லங்களுக்கு வராது. இல்லங்கள்ல முதன் முதல்ல வந்துட்டு முதியோர் இல்லம், முதியோர் இல்லத்தினுடைய முன்னிருப்பு அப்படின்னு சொல்றாரு. இது முதியோர் இல்லம், முதியோர் இல்லத்தினுடைய முன்னிருப்பாக, அதாவது 2017 பொதுக்குழுவுல இறுதியாக காமிக்கப்பட்ட இருப்பு. முன்னிருப்பு எவ்வளவுன்னு சொன்னா 2,37,17,001. அவர் சொல்றதை நீங்க கேட்டுக்குங்க. சிறுவர் இல்லத்தினுடைய சென்ற ஆண்டு முன்னிருப்பாக சகோதரர் சாதிக் அவர்கள் பொதுக்குழுல வாசிக்கிறது 6,21,981 ரூபாய். இது கடந்த வருடத்தினுடைய முன்னிருப்பு. சரிங்களா? அழைப்பு மையம், அழைப்பு மையங்கிறது ஆண்கள் தாவா சங்கம், பெண்கள் தாவா சங்கம் ரெண்டும் இணைந்தது அழைப்பு இடம். 45,34,644. அதற்கு அடுத்ததாக இல்லங்கள்ல வாசிக்கக்கூடிய கணக்கு அழைப்பு மையம், அழைப்பு மையத்துக்கு வாசிக்கிறாரு. அழைப்பு மையத்துல எப்படி வாசிக்கிறாருன்னு சொன்னா முன்னிருப்பு, அதாவது போன வருடத்துல ஆண்கள் தாவா சென்டர், பெண்கள் தாவா சென்டர்னு அது இரண்டையும் சேர்த்து அதனுடைய மொத்த இருப்பாக காட்டக்கூடியது எவ்வளவுன்னு கேட்டாக்கா 45,34,644. அவர் வீடியோல பேசுறதை கேட்டுக்குங்க. ₹9,56,436. இது சென்ற பொதுக்குழுவில் இருப்பாக இருந்த புத்த ஐட்டம், புத்த போக்க இருப்பு. அதற்கு அடுத்தபடியாக நேரடி சக்காத், நேரடி சக்காத்துன்னு சொன்னாக்கா சக்காத்து நம்மளுக்கு வரும், அதை வாங்கி என்ன செய்வோம் சொன்னா அந்த மருத்துவ உதவி, அந்த வாழ்வாதார உதவி எல்லாம் கொடுப்போம்ல, அதனுடைய கடந்த ஆண்டு பொதுக்குழுல காட்டப்பட்ட கடைசி இருப்பு, இந்த ஆண்டுக்கு அது முன்னிருப்பு. சரியா?
9,56,434. 9 கோடியே அதாவது ஆரம்பத்துல 9,00,000 தடுமாறுறாரு. பின்னாடி சுதாரிச்சுக்கிட்டு சரியான முறையில வாசிக்கிறாரு. சாதிக்கவர்கள் அப்படித்தான் வாசிக்கிறாங்க. 9,00,000 தடுமாறுறாரு. தடுமாறிட்டு என்ன செய்யறாங்க, மறுபடியும் கரெக்டா பாத்துட்டு சாரி சொல்லிட்டு 9 கோடியே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு இந்த 9 கோடியே 56,04,134 வாசிக்கிறாரு. அப்புறம் வந்து இந்த 1 வருஷத்துடைய வரவு முதலாளிகளும் 1,24,002,858. இது முதியோர் இல்லத்துல இந்த 1 வருஷத்துக்கு கடந்த 1 ஆண்டுக்கு 2017-2018 ஜூலை வரைக்கும் வந்த வரவு. சிறுவயதம் 1,24,088,814. அதுக்கப்புறம் சிறுவருடம், சிறுவருடத்துல இந்த 1 வருஷத்துல வந்த வரவு, 1 ஆண்டுக்கான வரவு. ₹1,84,888,814. அதாவது நீங்க இந்த வீடியோல கேட்கிற அமௌண்ட், நான் எழுதுற அமௌண்ட் ரெண்டையும் நீங்க என்ன செய்யறானு கேட்டா கம்பேர் பண்ணி பாத்துக்கலாம். கை ஒரு கால்குலேட் வச்சு நீங்க அழிச்சு பாத்தீங்க. மலைப்பு மையம் 15,48,890. தாவசங்கர் பெண்கள் 5,16,038. அழைப்பு மையத்துல இந்த 1 ஆண்டுக்கான வரவு. இத சொல்லும் போது ஏற்கனவே சொல்லப்பட்ட முன்னிருப்புங்கிறது ஆண்கள் தாவா சென்டர், பெண்கள் தாவா சென்டர்னு இரண்டுக்கும் சேர்த்த முன்னிருப்பு சரிங்களா. இப்ப சொல்றது வந்துட்டு ஆண்கள் பெண்கள்னு பிரிச்சு சொல்றாரு. ஆண்கள் தாவா சென்டருக்கான இருப்பு எவ்வளவு வரவு, 1 வருடத்திற்கான வரவு 15,48,890. இது ஆண்கள். அதே மாதிரி பெண்கள் தாவா சென்டருக்கு 5,16,038. இந்த கேப் எது கூட்டுறதுன்னு நீங்க வாசிக்கும் போது ஈஸியா வாசிச்சிடலாம். 15,48,890 அப்படின்னு நீங்க எளிமையா வாசிக்கிறதுக்காக நம்ம நிறைவேறி விட்டு என்ன செய்யறோம் எழுதுறோம் சரிங்களா. இது இதை கூட்டிக்கிறோம். இது மொத்த அழைப்பு மையத்தினுடைய 1 ஆண்டிற்கான மொத்த வரவு ஆண்கள் பெண்கள் ஒன்று சேர்த்து சரிங்களா. அதுக்கடுத்து நேரடி ஜகாத். நேரடி ஜகாத்தினுடைய 1 வருட வரவு எவ்வளவு சொல்றாரு அப்படின்னு கேட்டா 1,21,209. 1,21,85,209 நேரடி சக்காத்தினுடைய 1 வருடத்திற்கான வரவு. அப்புறம் ஜக்காத் செலவு வரவு பேசணும். இப்ப செலவு இல்லங்கள்ல முதியோரின் பராமரிப்பு, அதே மாதிரி முதியோரத்துக்கு சொத்து வாங்கின வகை 1,84,745. முதல்ல பூரா முன்னிருப்பு, கடந்த வருஷம் எது முன்னிருப்போ அதை சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இந்த 1 வருஷத்துக்கு என்ன வரவோ அதையும் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் என்ன வாசிக்கப்படுதுன்னு கேட்டா 1 வருடம் செலவு செஞ்சாங்கல்ல அந்த செலவு வாசிக்கிறாரு. செலவு வாசிக்க நல்லா கவனிங்க. வாசிக்கும் போதே சொத்து, வாங்கப்பட்ட சொத்து மற்றும் செலவு அப்படின்னு ரொம்ப தெளிவா சொத்து வாங்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. அது என்ன சொல்றாரு கேட்டா முதியோரிடத்துக்கு 1 வருடத்துல வாங்கப்பட்ட சொத்தினுடைய செலவு
இந்த சொத்து மட்டும் செலவு இப்ப இது இது ரெண்டு எவ்வளவுன்னு தெரியும். இங்க ஒரு டோட்டல் நம்ம போட்டுக்கிறோம், பின்னாடி நம்ம போட்டு காமிக்கிறேன். இப்ப செலவு எவ்வளவு நான் எழுதுறேன், 1,84,245. அதாவது உங்களுக்கு பொதுக்குழுல வாசிக்கப்பட்ட கணக்கு என்னவோ அதை மட்டும் எழுதிட்டு இருக்கேன். நான் இதுல எந்த கூட்டணும் செய்யல, எந்த கழித்தலும் செய்யல, எதுவுமே செய்யல. சிறுவர்களும் பராமரிப்பு பிளஸ் சொத்துக்கள் வாங்கிய வகை 6,67,99,922. அதுக்கப்புறம் சிறுவரிடம் சிறுவருடத்துக்கு அந்த ஒரு ஆண்டுல வாங்கப்பட்ட சொத்து மற்றும் செலவோட விவரமாக 6,67,99,922 வாசிக்கப்படுது. சரிங்களா, இது சிறுவருடத்துக்கு செலவழிக்கப்பட்ட தொகை சொத்தும் செலவும் சேர்த்து. தனவசங்கர் ஆண்கள் 26,19,901. தனவசங்கர் பெண்கள் 14,14,489. அழைப்பு மையத்தில் கடந்த ஒரு வருடத்திலான செலவு ஆண்களுக்கு எவ்வளவு பெண்களுக்கு எவ்வளவு சேர்த்து சொல்றாப்ல. சரியா, இதுக்கு சொத்துனா எதுவும் சொல்லல. இதனுடைய செலவு என்னன்னு கேட்டா ஆண்களுக்கு 26,19,901. 26,19,901. பெண்களுடைய தாவா சென்றது 14,14,489. 14,14,489. நேரடியாக விநியோகித்து விநியோகித்த ஜக்காத்து 2,15,51,202. அதே மாதிரி நேரடி ஜக்காத் இந்த மருத்துவ உதவி, வாழ்வாதார உதவி, அதற்காக கடந்த ஒரு வருடத்துல ஒரு வருட செலவு ஒரு வருடத்துல விநியோகம் பண்ண அமௌண்ட் எவ்வளவு கேட்டா 2,15,51,202. வாசிக்கிறாரு, நல்லா கவனிச்சுக்கங்க. இது நேரடி சக்காத்துல செலவழிக்கப்பட்ட ஓராண்டுக்கான செலவுங்க. இது மொத்தமா வந்து என்ன செஞ்சுட்டாங்கன்னா பொதுக்குள்ள வாசிக்கப்பட்டது. ஜூலை மாதத்தினுடைய 2018 ஜூலை மாதத்தினுடைய கடைசி கையிருப்பு முதியவர்களுக்கு 1,77,13,114. இது கடந்த வருடத்தினுடைய இருப்பு, இது ஒரு வருடமா வந்த வரவு, இது ஒரு வருடத்துல செஞ்ச செலவு. அதுக்கடுத்து என்னன்னு சொன்னா இந்த வரவுல இருந்து இந்த செலவை கழிச்சு ஒரு மீதி வரும்ல மிச்சம், இப்ப எவ்வளவு இருக்குது கரண்டா இந்த டைம்ல இந்த டேட்ல எவ்வளவு இருக்குது, ஜூலைல எவ்வளவு இருக்குது, ஆகஸ்ட் 5ஆம் தேதி பொதுக்குழு நடந்தது, ஜூலை இறுதி வரைக்குமான மொத்த இருப்பு எவ்வளவு வந்து வாசிக்கப்படுது, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். பொதுக்குழுல வாசிக்கப்பட்ட மீதத்தொகை. சரியா, அதாவது இதுல மிச்சம் போக 1,77,13,114 இருப்பு இருப்பதாக வாசிக்கப்படும். ரைட்டா, சிறுவர்களுக்கு 1,37,10,873. அடுத்து சிறுவர் இன்னும்
சிறுவருடத்துல முன்னிருப்பு வரவு இரண்டையும் சேர்த்து அதுல ஒரு வருடத்திற்கான செலவை கழித்ததற்கு பின்னால் இந்த ஜூலை 2018 போது கையில இருந்த இருப்பாக வாசிக்கப்படுது. மொத்தமாக 1,37,10,873 ரூபாய். அழைப்பு மையத்துல இது முன்னிருப்பு, இது ஓராண்டுக்கான வரவு, இது ஓராண்டுக்கான செலவு, அதற்கு பின்னால வாசிக்கு இதெல்லாம் இந்த மொத்த வரவுல இந்த மொத்த செலவை கழிச்சு வாசிக்கப்படக்கூடிய இருப்பு. நேரடி சர்க்காரத்துல 9 கோடி ரூபாய் இருப்பு, 1,00,000 ரூபாய் வந்துட்டு வரவு, அதுல 2,00,000 ரூபாய் செலவு போக மீதம் இருப்பு. எவ்வளவு வாசிக்கிறாங்கன்னா 1,98,143 ரூபாய். இந்த அமௌண்ட ரெண்டு இடத்துல சொல்லுவாரு. 1,98,143 ரூபாய் தான் இருப்பு இருக்குதுங்கிற ரெண்டு இடத்துல சொல்லப்படுது. மற்றும் ஜக்காத்து 4,51,41,809. இப்போ வந்து மொத்த ஒரு ஆண்டுக்கு வரவு செலவு மீதம் இருப்பு வாச்சாச்சா. இப்ப என்ன சொல்றாங்க கேட்டா, ஜக்காத் தொகை அதாவது முதியோர் இல்லம், சிறுவர் இல்லம், அழைப்பு மையம், நேரடி ஜக்காத், இது நான்குக்கு வாசிக்கப்பட்ட ஒவ்வொன்னு உள்ள அந்த வரவையான கூட்டி மொத்த வரவு ரைட்டா. மொத்த வரவு ஜக்காத்தினுடைய வகை 4,51,841,809. மொத்த செலவுகள் 11,722,264. அதே மாதிரி ஒவ்வொரு இல்லத்திலும் வந்த மொத்த செலவு, மொத்தமா ஜகாத்துக்கு நல்ல செலவு வச்ச செலவு, மொத்த செலவு அதாவது சொத்து பிளஸ் செலவு அவங்களுடைய கணக்குப்படி. ₹11,722,264. இது மொத்த வரவு. இந்த மொத்த வரவுங்கிறது முதியோர் இல்லத்துக்கு 1 வருஷத்துல வந்தது, சிறுவர் இல்லத்துக்கு 1 வருஷத்துல வந்தது, ஆண்கள் தாவா சென்றுக்கு 1 வருஷத்துல வந்தது, பெண்கள் தாவா சென்றுக்கு 1 வருஷத்துல வந்தது, நேரடி தக்காத 1 வருஷத்துல வந்தது, எல்லாம் சேர்த்து 4,51,841,809. இந்த மொத்த செலவு என்பது முதியோர் இல்லத்துல சொத்து செலவாக காட்டப்பட்டது, சிறுவர் இடத்துல சொத்து செலவாக காட்டப்பட்டது, ஆண்கள் பெண்கள் தாவா சென்றல செலவாக காட்டப்பட்டது, நேரடி ஜக்காத்துல விநியோகமாக காட்டப்பட்டது, எல்லாம் சேர்த்து 11,722,264. இது பொதுக்குழுவில் வாசிக்கப்பட்ட கணக்கு ரைட்டா.
வந்து இருப்பு ஜக்காத்துடைய மொத்த இருப்பு 3,41,87,312. இதுல சிறுவர்கள் இருக்கு, முதியவர்கள் இருக்கு, ஆண்கள் தாவா சென்று இருக்கு, பெண்கள் தாவா சென்று இருக்கு, விநியோகப் படிகள் ஜக்காத்து இருக்கு. விநியோகப் படி ஜக்காத்து 1,98,343. இதெல்லாம் ஜக்காத்துடைய ஆயிட்டங்கள். இப்ப அதுக்கடுத்து என்ன வாசிக்கிறாங்க கேட்டா, மொத்த வரவு மொத்த செலவு, மொத்தமா இவ்வளவுதான் வரவு, மொத்த முன்னிருப்புன்னு ஒண்ணு இருக்கும், அந்த இருப்பு இந்த வரவு எல்லாம் கூட்டி இந்த செலவுல கழிச்சுட்டோம்னு சொன்னா மொத்தம் இப்ப கையில எவ்வளவு இருக்குது, நெட்டா எவ்வளவு இருக்கு தெரியுமா இல்லையா? நெட்டம் மொத்தமா இருக்கிற அமௌண்ட் எவ்வளவுன்னு வாசிக்கிறாரு, 3,46,87,312 மொத்த இருப்பு. கடைசி கூட 2018 கையிருப்புல இருக்கக்கூடிய சர்க்காரு இது ஒரு வருடத்துல செலவாக காட்டப்பட்ட தொகை. அப்ப ஆக மொத்தம் மொத்த இருப்பு எவ்வளவுங்கிறது இந்த ரெண்டையும் கூட்டினா மொத்த இருப்பு, சரியா? இது இரண்டையும் நம்ம கூட்டுறோம், நீங்க கால்குலேட்டரை எடுத்து இந்த ரெண்டு அமௌண்டையும் கூட்டி பாத்துக்கோங்க, சரிங்களா? மொத்த இருப்பு அதாவது முதியோர் இடத்துல கடந்த ஆண்டு இருப்பு, இந்த ஆண்டு வரவு, இது இரண்டையும் கூட்டினால் 3,61,19,856. இது பொதுக்குழுல சொல்லல, நல்லா கவனிச்சுக்கோங்க, இது பொதுக்குழுல வாயத்தோடு சொல்லல, நாம கூட்டுறோம். கடந்த ஆண்டினுடைய முன்னிருப்பு, இந்த ஆண்டு வந்த மொத்த வரவு, ரெண்டையும் கூட்டா எவ்வளவு, அதுல தானே செலவு கழிக்க முடியும், செலவு அப்படிதான் கழிக்க முடியும், கழிச்சாதானே மிச்சம் எவ்வளவு தெரியும் ரைட்டா? இது கூட்டுருவோம். இப்ப வந்துட்டு இது வந்துட்டு சொத்து செலவாக ஒரு வருடத்துல காட்டப்பட்ட சொத்து மற்றும் செலவு, சரிங்களா? இப்ப என்ன செய்யணும்னு கேட்டா, இந்த மொத்த இருப்புல இருந்து இந்த மொத்த செலவை கழிக்கிறோம், சரிங்களா? இந்த மீதம் என்பது பொதுக்குழுல இதோட இருந்து இதை கழித்து காட்டப்பட்ட தொகை, பொதுக்குழுவில் காட்டப்பட்ட தொகை. இப்ப நாம என்ன செய்யறோம், இதை கால்குலேட்டர்ல போட்டு கழிக்கிறோம். மொத்தமாக இந்த தொகையில கடந்த ஆண்டு இருப்பு, இந்த ஆண்டு வரவுல மொத்த கூட்டி அந்த தொகையில இருந்து ஒரு வருடத்திற்கான செலவை கழித்தோம் என்று சொன்னால் வரக்கூடிய தொகை 1,77,13,614. பொதுக்குழுல காட்டப்பட்டது 1,77,13,114. இதுல பேலன்ஸ் எவ்வளவு கேட்டாக்க 500 டிஃபரண்ட் இருந்தாங்க, 500 பொதுக்குள்ள காட்டப்பட்ட தொகைக்கும் உண்மையான கணக்கு தொகைக்கும் அதாவது நம்ம கூட்டின தொகைக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரண்ட். இப்ப சிறுவருடத்துக்கு வாங்க, சிறுவருடத்துல ஏற்கனவே கடந்த ஆண்டினுடைய முன்னிருப்பு, இந்த ஒரு வருடத்தினுடைய வரவு, இது இரண்டையும் கூட்டினோம் என்று சொன்னால் எட்டு கோடியே 5,10,800. நீங்க கால் வச்சு கூட்டி பாத்துங்க இந்த இரண்டு தொகையும், சரிங்களா?
இது போக இப்ப இந்த மொத்த தொகை இவ்வளவுதாங்க, போன வருஷம் இருப்பு இந்த வருஷம் வரவு, அதுல இருந்து அவங்க சொத்தாகவும் செலவாகவும் காட்டியிருக்கக்கூடிய 6,61,99,927 ரூபாய் கழிச்சோம் சொன்னா மீதம் கணக்குப்படி வாசிக்கப்பட்ட கணக்கு எந்த நிலைமையில இருக்குது, இவங்களுடைய கணக்கு வாசிக்க முடியுமா அப்படிங்கறத காட்டுறோம். இப்ப அழைப்பு மையத்துக்கு வாங்க. அழைப்பு மையத்துல இது போன வருடத்தினுடைய இருப்பு, இது ஆண்கள் தாவாசனுடைய ஓராண்டு வரவு, இது பெண்கள் தாவாசனுடைய ஓராண்டு வரவு. இத கூட்டணும்னு சொன்னா 65,00,000 மொத்தமா 65,99,572. இந்த நான் சிவப்புல எழுதுறேன், இது நம்ம கூட்டி போடுற இது மூணையும் மொத்தமா 65,99,572 ரூபாய் சரியா. இது ஒரு வருடத்திற்கான செலவு, மொத்த செலவு, அவங்க ஆண்கள் தாவாசனத்துக்கு செஞ்ச செலவு, பெண்கள் தாவாசனத்துக்கு செஞ்ச செலவு. இது ரெண்டையும் கூட்டணும்னு சொன்னா 40,34,390. ஆக இது மொத்த வரவு, முன்னிருப்பு பிளஸ் மொத்த வரவு, இது மொத்த செலவு. இதுல இருந்து இதை கழித்து பொதுக்குழுல வாசிக்கப்பட்ட தொகை 25,65,182. நாம கூட்டி பார்க்கும் போது 25,65,182. அப்ப பொதுக்குழுல வாசிக்கப்பட்ட மீதமும் நாம வாசிக்கிற நாம் போட்ட கணக்கினுடைய மீதமும் எந்த விதமான பிசுறும் எல்லாம் மேச்சாயிருச்சு. இதுலயும் பிரச்சனை இல்லை, இது நேரடி சக்காத். நேரடி சக்காத்துல கடந்த ஆண்டின் இருப்பு 9,56,434. ஒரு வருடத்தினுடைய வரவு 1,21,85,209. அது இரண்டையும் கூட்டினோம்னு சொன்னா மொத்தமாக இருக்கக்கூடிய இருப்பு. மொத்த இருப்பு எவ்வளவுன்னு சொன்னா 10,77,89,343. இது மொத்தங்க சரியா. இதுல கடந்த ஒரு வருடத்துல மட்டும் ஜூலை 2018 செலவு செய்த விநியோகம் செய்த செலவு எவ்வளவு கேட்டா 2,15,51,202. இத என்ன செய்யறோம் கேட்டா இதுல இருந்து இதை கழிச்சு மிச்சம் எவ்வளவு அப்படின்னு பாக்குறோம். நல்லா கவனிங்க, இது 9,00,000 வரவு, 1,21,00,000 சம்திங், ரெண்டையும் கூட்டணும் 10,00,000 சொச்சம் வருது, அதுல விநியோகம் செய்யப்பட்டது 2,00,000 சொச்சம் தான், மீதம் இருப்புண்டு வாசிக்கப்படுறது வெறும் 1,98,143. அதாவது
இந்த அமௌண்ட் நீங்க ஏதோ கன்ஃபியூஷன் சொல்லிட்டாரு, தவறா சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்க சொல்லிட முடியாது. ஏன்னு கேட்டா இதே அமௌண்ட் ரெண்டு இடத்துல மென்ஷன் பண்றாரு. ரெண்டு இடத்துல 198,143 ரூபாய் என்று சொல்லப்படுகிறது. யாரு? மாநில பொருளாளர்களால். ஆனா மீதம் இருக்க வேண்டியது இது, இது இந்த மொத்தத்தில இருந்து இந்த செலவை கழித்தோம் என்று சொன்னால் மீதம் இருக்க வேண்டியது 8,60,39,998. இந்த நேரடி சக்காத்துக்கும் சிறுவர்களுக்கோ முதியவர்களுக்கோ எந்த தொடர்பும் கிடையாது. இது வந்து சகோதரர் டிஜே அவர்கள் அவருடைய அந்த குற்றச்சாட்டுல சொல்லாத இது. அவங்களுக்கு அவர் சொன்னது என்ன? சிறுவர் இல்லத்துல இங்க பாருங்க, இந்த சிறுவர் இல்லத்துல இருக்கக்கூடிய முதியோர் இல்லத்துல இருக்கக்கூடிய இந்த 1,84,00,000 ரூபாய்க்கு என்ன சொத்து வாங்கினீங்க? அதைத்தான் சகோதரர் டிஜே கேட்டாங்க. சிறுவர் இல்லத்துல காட்டக்கூடிய இந்த 6,67,00,000 ரூபாய்க்கு என்ன சொத்து வாங்கினீங்க? இங்க இங்க செலவு காட்டப்பட்டது கூடுதலா இருக்குது, சம்பந்தம் இல்லாம இருக்குது. அதுதான் பிஜே அவருடைய குற்றச்சாட்டு. இங்க காட்டப்பட்ட செலவு சம்பந்தம் இல்லாம இருக்குது, கூடுதலா இருக்குது. அதுதான் பிஜே அவருடைய குற்றச்சாட்டு. ஆனா இந்த நேரடி சக்காத்தை பத்தி பிஜே அவர்கள் பேசல. இந்த நேரடி சக்காத்துல பாத்தீங்கன்னு சொன்னா முன்னிருப்பு 9 கோடின்னு சொல்லப்படுது, ஒரு வருடத்தின வரவு 1 கோடி சம்திங் சொல்லப்படுது, செலவே 2,15,00,000 சொல்லப்படுது, போக மீதம் கையிருப்பு பாத்தீங்கன்னா விநியோகிக்கப்பட வேண்டிய சக்காத்து வெறும் 1,98,143 காட்டப்படுது. அங்க எவ்வளவு காட்டப்படணும்? 8,60,39,998 காட்டப்படணும். இப்ப ஒருவேளை ஒரு வாதத்துக்கு எங்கேயாவது ஒரு மிஸ்டேக் வந்திருக்குமோ, இதை இந்த அமௌண்ட் சொல்லும் போது சாதிக்கவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டாக்க 9,00,000 ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் சுதாரிச்சுக்கிட்டு 9 கோடி அப்படின்னு மறுபடியும் மாத்தி வாசிப்பாப்ல. ஒருவேளை இது 9,00,000 இருக்குமோ அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட 9,00,000 வந்துட்டு 1,21,00,000 கூட்டணும்னு சொன்னா ஒரு காலத்திலையும் 2,15,00,000 விநியோகிக்கவே முடியாது. விநியோகிக்கப்பட்ட 2,15,00,000 என்பது சரி என்று சொன்னால் இங்க 9 கோடின்னு சொல்றது சரிதான். இங்க 9,00,000 வச்சோம்னா இந்த அமௌண்ட் விநியோகம் பண்ண முடியாது. பற்றாக்குறையில பற்றாக்குறையில விநியோகம் பண்ண வரலாறே கிடையாது, ரைட்டா உங்களுக்கு? அதனால ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் 9 கோடி சொல்லப்பட்டிருக்குது, வரவா 1 கோடி சொல்லப்பட்டிருக்குது. சரி, வரவா சொன்னதுல ஏதோ தப்பா சொல்லிட்டாரோ, ஒருவேளை 9 கோடியில இருந்து ஒரு 12,00,000, 1,21,00,000 சொல்லிட்டாரோ அப்படி நீங்க கணக்கு பண்ணா கூட இந்த மிச்சத்துல ஒரு இங்க 9 கோடி இங்க 12,00,000 வச்சாலும் மொத்தம் 9 கோடின்னு வச்சுக்கோமே, ஒரு புரிஞ்சுக்கிட்டு சொல்றேன். இந்த மொத்தம் ஒரு வருடத்துக்கு வரவே வரல அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட 2 கோடி கழிச்சோம்னா 7 கோடி சுச்சம் இருக்கணும். 1,98,143 ரூபாய்க்கு வழியே கிடையாது. ஆனா இங்க 1,93,143 ரூபாய் காட்டப்படுது. இதுல இந்த 8 கோடி மிஸ் ஆகுதுல, 8,60,00,000 எல்லாமே 8,8,00,000 வருது, அதனால குழந்தைங்க இந்த 8,60,39,000 சிறுவரிடமும் இல்ல முதியவரிடமும் இல்ல. ஏன் அறிவு கேட்டதை சொல்றேன், சிறுவரிடம் இல்ல முதியவரிடம் இல்ல, இது வந்துட்டு தனியாக அது போக 8,60,39,000 இந்த கணக்குல நேரடி சக்காத்துடைய கணக்குல விடுபட்டு இத வந்து பார்வை கொண்டு வர. இப்ப வந்துட்டு மொத்த வரவு மொத்த செலவு சொன்னார்ல, அங்கே போவோம். இது மொத்த வரவு ஜக்காத்துக்கான மொத்த வரவாக பொதுக்குழுல வாசிக்கப்பட்டது, இது மொத்த செலவாக பொதுக்குழுல வாசிக்கப்பட்டது. அதாவது மொத்த வரவு என்பது இந்த வரவுல ஒரு வருடத்துக்கான வரவு 1,27,00,000. இது அதே மாதிரி சிறுவர் இல்லத்துல இங்க 1,84,00,000. இது அதே மாதிரி இந்த அழைப்பு மையத்துல இந்த 15,00,000 சொச்சம், 5,00,000 சொச்சம். அதே மாதிரி இந்த நேரடி சக்காத்துல ஒரு வருட வரவு 1,21,00,000 சொச்சம். இது எல்லா வரவையும் வரவு மட்டுமே, இந்த ஒரு வருஷம் வந்தது மட்டுமே அதை சொல்லும் போது மொத்தமா கூட்டி சொல்றாரு 4,51,41,809 அப்படின்னு சொல்லப்படும். நம்ம அதை கால்குலேட்டர் போட்டு இப்ப நான் காமிச்சிருக்கிறேன்ல, இது உங்களுக்கு வீடியோவும் போட்டுருக்கோம் நம்ம, இது வீடியோ வீடியோ ஓட ஓட நம்ம இதை வாசிக்கவும் செய்யறோம், சரியா? நீங்க இதை கால்குலேட்டர் வச்சு தட்டி பாருங்க. தட்டி பாத்தீங்கன்னு சொன்னா இதனுடைய டோட்டல் என்ன வருதுன்னு கேட்டா இந்த போடுற இப்ப மொத்த வரவு அனைத்துக்கும் சேர்த்து 4,51,41,809. அதாவது பொதுக்குறள வாசிக்கப்பட்ட மொத்த வரவும் நாம கூட்டி பார்த்து வாசி வந்த மொத்த வரவும் சமமா இருக்கு. மொத்த செலவு
கணக்குப்படி மொத்த செலவு நாம கூட்டி பார்த்தது எவ்வளவுன்னு கேட்டா 11,07,91,764. அதாவது இது மொத்த வரவு ரொம்ப கூட்டி பார்த்தது, இது மொத்த வரவு பொதுக்குழுவில் சொல்லப்பட்டது, ரெண்டும் சமமா இருக்குது. இது மொத்த செலவு பொதுக்குழுவில் சொல்லப்பட்டது, இந்த மொத்த செலவு நாம கூட்டி பார்த்தது, இது இரண்டுக்கும் இடையில கிட்டத்தட்ட 69,500 ரூபாய் டிஃபரண்ட் வருது. ₹69,500 மொத்த செலவுல, பொதுக்குழுல வாசிக்கப்பட்ட மொத்த செலவுல 69,500 ரூபாய் குறைவாக இருக்குது. மொத்த செலவு நாம கூட்டி பார்த்ததுல 69,500 ரூபாய் அதிகமா இருக்குது. இது வந்துட்டு ஒரு மிஸ்டேக். இதுல இப்ப அதுக்கடுத்து மொத்த இருப்பு, இந்த மொத்த இருப்பு அதாவது முன்னிருப்பு, ஒரு வருட வரவு, ஒரு வருட செலவு எல்லாத்தையும் கழிச்சு கூட்டி மிச்சம் மிச்சமா இருக்குங்கள, சிறு ஒரு இடத்துல, முதியோர் இடத்துல, ஆங்கில தவாசத்து, பெண்கள் தவாசத்து, நேரடி சக்காத்துல, அது எல்லாத்தையும் சேர்த்து மொத்த இருப்பு மீதம் பொதுக்குழு வாசிக்கப்பட்டது 3,46,87,312. ஆனா நாம கணக்கு பண்ணதுல கால்குலேட்டர் நீங்க அடிக்க, இப்ப நான் ஒவ்வொன்னு இருப்பு சொல்லிட்டு வந்தல, அந்த இருப்பு புறம் நீங்க கூட்டுங்க, மொத்த இருப்பு கணக்கின்படி இது வந்துட்டு மொத்த இருப்பு, மொத்த இருப்பு இவங்க கணக்குல காமிச்சது, பொதுக்குழுல காமிச்சது 3,46,87,312. நாம கூட்டி பாக்குறோம் மொத்த இருப்பு, முதியோர்களுக்கு எவ்வளவு, சிறுவர்களுக்கு எவ்வளவு, ஆங்கில தவாசத்து எவ்வளவு, பெண்கள் தவாசத்து எவ்வளவு, நேரடி சக்காத்து எவ்வளவு, ஒவ்வொரு இருப்பையும் கூட்டி மொத்த இருப்பு கணக்கின்படி இருக்க வேண்டியது 12,227,810. 12,227,810 இருக்கணும். ஆனா காட்டுறது எவ்வளவு காட்டுறாங்க, 3,46,87,312 காட்டுறாங்க. இங்க விடுபட்ட அமௌண்ட் எவ்வளவு கேட்டா 8,55,40,498. இவ்வளவு அமௌண்ட் இருப்பாக காட்ட வேண்டியது காட்டப்படல, ரைட்டா. இந்த 8,55,40,498 ரூபாய் இந்த 3,00,000 ரூபாய் கூட சேர்த்து எவ்வளவு காட்டப்பட்டிருக்கேன், 12,227,810 ரூபாய் காட்டப்படணும் பொதுக்குழுவோட மொத்தம் இருப்பாங்க. ஆனா காட்டப்பட்டது எவ்வளவு, வெறும் 3,46,87,312 ரூபாய் காட்டப்படாமல் விட்டது 8,55,40,40,498 ரூபாய். இந்த இதுதான் வந்துட்டு சக்காத்துல, சக்காத்து சம்பந்தமான இல்லங்கள் சம்பந்தமான கணக்குகள் பொதுக்குழுவில் வாசிக்கப்பட்டது. அப்ப பாத்துக்கோங்க எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குது. இதைத்தான் பொதுக்குழுவில் நாம கேட்டுட்டு என்ன செஞ்சிருக்கிறோம் சொன்னா, சரி சரி அல்லாஹ் அக்பர் தலையாட்டு வந்திருக்கிறோம், சரியா, நாம பொதுக்குழு வரல. ஆமா.